போலாம், வீட்டுக்கு போலாம், போங்க. ஓகே.
எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். அதான் இவ்வளோ பிரச்சனை மொழியாக பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக எங்களை யாருக்கெல்லாம் வந்து படம் பண்ணுறது வந்து டிவிலேருந்து நாங்கள்லாம் இங்கே படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சில யாருக்கு ஏன்னா அனிமலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அக்கா வந்து நிற்பாங்க. உண்மையாகவே அக்காவை பற்றி பெருமையாக சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றிக்கா. ஏன்னா கூடவே வந்து ஒரு உடன்பிறவாத சகோதரி எனக்கு கீர்த்தி பண்ணியிருந்தாக்கா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக தர்சனனை பற்றி சொல்லி ஆகணும். தர்சனனை வந்து பார்த்தீங்கன்னா போன படத்தில் ஒத்தையடி பாதையில் ஓனார். இந்த படத்தில் காட்டு பாதையும் மலை பாதையும் ஓடி இருக்காரு. அதுதான் ரெண்டுக்கும் ஒரு பயங்கரமான வித்தியாசம். தர்சனனா புது நன்றி. தேங்க்யூ ஸோ மச் தினாங்க. அப்புறம் கேமராமேன் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை வந்து ஒரு அழகாக காமிச்சு ரொம்ப முதல் தருவை. ஸோ முன்மணிப்பு கேட்டுக்கிறேன், ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. தும்பா என்னோட அறிமுக படம். இந்த படம் என்னோட முதல் படமாக இருக்கிறது எனக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சதாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் வர கேரக்டர் ரொம்பவே நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். வர்ஷான்ற ஒரு கேர்ள், ஈகோ ஃப்ரெண்ட்லி, அனிமல் லவ்வர், நேச்சர் பற்றி அக்கறை இருக்கிற ஒரு கேர்ள். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது இந்த கேரக்டர். அண்ட் டீம் பற்றி சொன்னோன்னா, டெக்னிக்கல் டீம், டிஓபி சார் அவ்வளோ அருமையாக காமிச்சிருக்காரு. ஆல்ரெடி காடு நேச்சர் அங்கே போய் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், காடுகளை எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் க்ரூ வந்து அந்த இன்டென்ஷனில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு எல்லாரையும், ப்ளஸ் நாங்கள் ஷூட் பண்ண காடுங்களில். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார் கலை, அவர் அதான் எடிட் பண்ணாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம் தீனா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் சிஜி டீம், கோதை சார், ரங்கா சார், ஃபுல்லாக எங்களோட காரில் ட்ராவல் பண்ணி எவ்ரிடே நாங்கள் எடுக்கிற ஷாட் எல்லாம், எல்லா ஷாட்டுமே நாங்கள் ஒரு நாலஞ்சு தடவை எடுக்கணும். நாலஞ்சு தடவை அதை அவர் எடிட் பண்ணோம். மொத்தமாகவே இந்த படத்தை வந்து ஒரு நாலஞ்சு படம் எடிட் பண்ணுற மாதிரி தான் நடந்ததே ப்ராசஸ்ஸு. அப்போ தான் வந்து உங்களுக்கு சிஜி அது அதுக்கு உண்டான ரிசல்ட் கரெக்டாக தெரியும், பெஸ்ட் ரிசல்ட்டாக வரும். ஸோ அந்த விதத்தில் சிஜி டீம் ஃப்ரம் நாக் ஸ்டுடியோஸ், கோதை சார் அண்ட் ரங்கா சார். அதுக்கப்புறம் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், தர்ஷன் அண்ட் தீனா. ஜென்ரலாக எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்படுவீங்க, நாங்கள் அப்படியே குடும்பமாக ஆகிட்டோம் அப்படின்னா, குடும்பம் எல்லாம் இல்லை. ஐ ஃபவுண்ட் வெரி குட் ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜெனுவனாக வெல்விஷர்ஸ் ரெண்டு பேருமே. எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எவ்ரிடே ஷூட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே ஒன்றா தான் சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். அண்ட் டிஸ்கஷன் வந்து டைரக்டர் சாரும், எங்கள் டூ கோ டைரக்டர்ஸ் ராம் ராகவ் அண்ட் பிரபாகரன், அவங்க அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஒரு ஒரு சீனும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் மூணு பேரும் இம்ப்ரூவைஸ் பண்ணி, நாங்கள் எதை ஆட் பண்ணாலும் இது வச்சுக்கலாம் இது வேண்டான்னு சொல்கிற டெசிஷன் வரும், பட் எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ சுரேகா ஃபார் பீயிங் அன் ஆசம் ப்ரொடியூசர். ஃபைனலி கம்மிங் டு த கேப்டன் ஆஃப் த ஷிப், ஹரீஷ். ஹரீஷுக்கு கண்ணில் தண்ணி வச்சுண்டா. கமான் கீர்த்தி, கமான் கமான், சுக்கு 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 பிக் பாஸ். அவ்வளோதான். அப்படி இல்லை, சாரி. ஹரீஷ்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து எனக்கு என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லாமல், என்ன நடந்தாலும் உன்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், உன்னோட கலர், ஏன்னா ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் கதை கேட்டது உண்டு, நிறைய பேர் என்ன அப்ரோச் பண்ணது உண்டு, நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய இருந்தது, ஆனால் நான் ரிஜெக்ட் ஆன நிறைய தருணம் இருந்தது, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்ன விஷயம் நிறைய இருந்தது. கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு, சாரி, வெரி சாரி, கான்ஃபிடென்ஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு அவங்கள யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரியில் யாரும் பார்க்க மாட்டாங்க, கலர் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் திங்ஸ் ஐ வாஸ் ஹியரிங். பட் ஹரீஷ் வாஸ் த ஓன்லி டைரக்டர் ஹூ டிட் நாட் சே எனி திங் லைக் தட். ஒரு தருணத்தில் கூட வந்து நீங்கள் வெயிட் போடணும் இல்லை மாறணும் இந்த மாதிரி எந்த விதமும் சொல்லாமல், ஹீ வாஸ் கம்ப்ளீட்லி, ஹி ஹேட் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் இன் மீ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அ டேலண்ட், தட் ஐ கேன் கிவ் சம்திங் டு த ஸ்டோரி தட் ஹீஸ் பில்ட் அண்ட் த கேரக்டர் தட் ஹீஸ் பில்ட்.
அந்த விதத்தில் ஹரிஷ் ஹஸ் டன் சம்திங் ரியலி கிரேட் ஃபார் மீ. அது நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ரியலி பூஸ்டட் மை கான்ஃபிடன்ஸ். இட் வாஸ் டூ டேஸ் பிஃபோர் ஷூட் டெஸ்ட் ஷூட் அன்றைக்கி நான் அவ்வளோ அண்டர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஹரிஷ்க்கும் தெரியும், வாசுகிக்கும் தெரியும். அந்த காஸ்டியூம்ஸ் இவர் சொன்ன மாதிரி 90% ஷார்ட்ஸ் போட்டு நடித்தது. ரொம்ப அண்டர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். அவர் வந்து இதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காத, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருன்ற ஒரு விஷயம் சொன்னார். அதுமா, ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எங்கே எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் இல்லை ஆக்டர்ஸாக இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் ஒரு பட் அது மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேலண்ட் இருக்கிற நிறைய பேருக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ அது மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணுறது வந்து டசன்ட் ஒர்க். So definitely that is something I wanted to tell and I'm sorry I broke down. Finally, I just want to end it with a Bharathiyar Kavithayilandhu oru vari. Thalal veerathil kunjendru muppendru undu. Never judge something by its size. That's all. Enna sonna appalana alaga irukkiravanga nadikkanumndra avashyam illa, avan nadikkiradhu alaga irundha podum appindradhe inga director engalukku sonna appala adha eduthukatta indha padatha nam ellarume pannirukom and vandu இந்த மாதிரி நிறையா வந்து உருவத்தை கலாய்க்கிறதோ அப்புறம் வந்து நிற